ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூரல் சைடில், அதாவது கிராம சைடில் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க பாதி பேர். இப்போ வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு டெவலப் ஆகாத டைமில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க காலேஜ் போகிறது அப்படிங்கிறத நிப்பாட்டிட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இப்போது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2022 அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய டெவலப் ஆன காரணத்தால் எல்லோரும் காலேஜஸ் அப்படிங்கிறது போகிறாங்க. ஸோ காலேஜஸ் போயிட்டு அவங்க வந்துட்டு படிச்சுட்டு மேலே மேலே செய்கிறது போகிறாங்க. ஆனாலும் சில மாணவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டுவெல்த்தோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அந்த வேலைக்கு போகிறதுல வந்துட்டு அவங்க அடுத்தவங்ககிட்ட தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிறாங்க, அங்கே அவங்க அதுக்கான அந்த சேலரி அப்படிங்கிறது கிடைக்குது. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய வேலை வாய்ப்பு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்கள் அவங்க வந்துட்டு டுவெல்த்தில் மார்க் கம்மியாக எடுத்துருக்கலாம், இல்லை காலேஜ் போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், காலேஜ் போய் ஃபீஸ் கட்டுற லெவலுக்கு வந்துட்டு அவங்களுடைய பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி டுவெல்த்து முடிச்சுட்டு தன்னோட கேரியரை வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் என்னென்ன இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலயமா கிடைக்கக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட், இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு வச்சுட்டு இந்த ரூரல் சைடில் இருக்கக்கூடிய மாணவர்கள், டுவெல்த்து முடிச்சிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காக வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் என்னென்னென்ன லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய விளக்கம் உங்களுக்கு தேவை அப்படின்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னென்ன மாதிரியான இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த எந்தெந்த மாதிரியான ஸ்கீம்ஸு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு கீழே வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போது பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன அந்த ஸ்கீம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஸ்கீம் வந்துட்டு இருக்குது டுவெல்த்து முடிச்சுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியால் வந்துட்டு கொடுக்கக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா. மூணாவது மிஷன் அந்தியோதயா. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். அஞ்சாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபெல்லோஷிப். ஆறாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஏழாவது சன்சாட் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. எட்டாவது நேஷனல் ரர்பன் மிஷன். ஸோ இப்படி 8 ஸ்கீம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், போத் மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட், ஆண் மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை பெண் மாணவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டு வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இது சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிச்சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கைவினைப் பொருட்கள் செய்கிறது, சுய வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் சொல்லித்தராங்க. 6 மந்த்து வரைக்கும் 1 இயர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு
இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் எதையுமே படிக்க விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக நான் எங்கே தான் போக போகிறேன் அப்படின்னா வேலை பார்க்க போகிறேன், ஸோ அது ஒரு என்னுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ, இந்த இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அதுதான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்குலாம் வந்துட்டு பயனுள்ளதாக கட்டாயமாக இருக்கும், ஏன்னா இது எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்ஸு. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், அந்த ரூரல் சைடில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் துணுக்குமுட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட தகவல்களோட வாரேன். அது வரைக்கும் நன்றி.